பிரதமர் அவர்கள் மோடி பதவியேற்ற அங்கேயும் போறாரு, பக்கத்துல சந்திரபாபு நாயுடு பதவியேற்ற அங்கேயும் போறாரு. பட் அதுல அவர் மனைவியோடு இன்று முதல் வரிசையில இடம் கொடுத்திருந்தாங்க. கவனிக்கத்தக்க நகராக அரசியல்ல, அதாவது ஆந்திர அரசியலில் ரஜினி இன்று சற்று ஒரு பேசு பொருளா மாறி இருக்காரு. அதற்கு காரணம் என்ன? சந்திரபாபு நாயுடுக்கும் ரஜினி சாருக்கும் இருக்க அந்த உறவு எப்படிப்பட்ட ஒருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் இருக்கிறது நீண்டகால நட்பு. இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருங்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அவரை வர வச்சு ரொம்ப பெரிய மரியாதையை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. ரோஜா வந்து ரஜினி அவர்களை நேரடியாக அரசியலில் எதிர்த்து பேசினாங்க, அப்போ அவங்க பதவியில் இருந்தாங்க. ஆனா இப்ப சந்திரபாபு நாயுடு பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த முறை அந்த கூட்டணி அமைஞ்சதற்கே அந்த டெல்லி அரசியல்ல பின்னணியில திரைமறைவுல வேலை செஞ்சது ரஜினி சார் தான். ஏங்க, அவர் அவங்க மாமனாரையே காலி பண்ணிட்டு வந்தவருங்க. சந்திரபாபு நாயுடுக்கு அரசியல் கத்துக் கொடுக்குற அளவுக்கு ரஜினி பெரியாளா என்ன அரசியல், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. கூலி படத்துல ஃபகத் ஃபாசில் இணைந்து உள்ளார். கூலி வந்து படம் ஏற்கனவே ஜெயிலர் வந்து ஒரு மிகப்பெரிய கிட் அடிச்சது. அதற்கு பெரிய காரணம் வந்து பல மாநில நடிகர்கள் அதுக்குள்ள இருந்தது. ஏற்கனவே பகத் வாசலுக்கு இங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேர் இருக்கு. ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு சுத்தி சுத்தி அடிக்கிறாரு. விடாமுயற்சி படம் ஈகோவால தான் தடைப்பட்டு அப்படியே கிடக்கு. இப்ப ஈகோ எல்லாம் மறந்துட்டு அடுத்த கட்ட நகர்வுல நிக்கிறாங்க. இது எப்படி சால்வ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனால் அஜித் கொடுத்திருக்கிறது இறுதி கெடு. நம்ம சார், அடுத்தடுத்து படங்கள் அந்த அப்டேட்டுகள், கல்கி படத்தை வந்த லுக்கு எல்லாரும் சோசியல் மீடியால கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன் அவர் உலகநாயகன் தெரியுமா? இதனாலதான். எல்லா கெட்டப்பும் பொருந்துகிற ஒரு ஆளா இருக்கு. இதை வந்து நீங்க வேற ஒருத்தருக்கு போட்டீங்கன்னா பொருந்துமானா பொருந்தாது. கமலுக்கு தான் என்ன நீங்க பண்ணாலும் அதுல ஒரு பெரிய வியப்பையும் வித்தியாசத்தையும் காட்டுறவர் வந்து கமல். பேசிக்கலாவே அவர் வந்து ஒரு படத்தை பற்றி அனலைஸ் பண்றது, அதுக்குள்ள போறது, கதைகளை கேட்கறது, படங்களை பார்க்கறது, படிக்கிறது, இப்படியே தானே அவருடைய லைஃப் இருக்கு. அரசியல்ங்கிறது இப்போ வந்து ஒட்டிக்கிச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சினிமாவை தவிர அவர் வேற என்ன பண்ணாரு? மக்களை அன்பு வணக்கம். இன்னைக்கு கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைப்பே சந்திரன் சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ரஜினி சார் குறித்து செய்திகள் வராத நாளே கிடையாது. சினிமா சார்ந்த செய்திகள் வழக்கமாக வரும், அவ்வப்போது அரசியல் கேள்விகளும் வரும். அப்படிங்கும்போது அங்கே பிரதமர் அவர்கள் மோடி பதவியேற்ற அங்கேயும் போகிறாரு, பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு பதவியேற்ற அங்கேயும் போகிறாரு. பட் அதில் அவர் மனைவியோடு இன்று முதல் வரிசையில் இடம் கொடுத்திருந்தாங்க. கவனிக்கத்தக்க நகராக அரசியலில், அதாவது ஆந்திர அரசியலில் ரஜினி இன்று சற்று ஒரு பேசு பொருளாக மாறி இருக்காரு சார். அதற்கு காரணம் என்ன? சந்திரபாபு நாயுடுக்கும் ரஜினி சாருக்கும் இருக்க அந்த உறவு எப்படிப்பட்டது? இல்லை, அது நீண்டகால நட்புங்க. ஒருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் இருக்கிறது நீண்டகால நட்பு. நடுவில் வந்து அவர் சந்திரபாபு நாயுடு ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசினதை ரோஜாலாம் எதிர்த்ததை நம்ம பார்த்தோம். ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம்மாக இருக்கும்போதே அவர் சந்திரபாபு நாயுடுவை உயர்த்தி பேசினவர். ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு ரைவல் இருந்த காலகட்டத்திலேயே. ஸோ அதனால் வந்து அவர் சந்திரபாபு நாயுடு தான் முக்கியங்கிற இடத்துல வச்சு எப்போவுமே பேசக்கூடியவர். இன்றைக்கி அவர் முதலமைச்சர் ஆகிட்டாருங்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அவரை வர வச்சு ரொம்ப பெரிய மரியாதையை கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. அப்புறம் டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அங்கே ஒரு பதவியேற்பு விழாவுக்கு போனார். பட்டு அந்த பெரிய கூட்டத்தில் அவர் வந்து பெரிய அளவில் எடுபடலை, தெரியல. இப்போ எங்கே போனாலும் ரஜினிக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கும், பயங்கரமாக விசில் கைத்தட்டல்னு இருக்கும். பட் அந்த கூட்டத்தில் அவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி திருத்திருன்னு முடிச்சுட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது பார்க்குறது கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. என்னடா, ரஜினி வந்து எவ்வளோ பெரிய புகழ்பெற்றவர், அவர் இந்த கூட்டத்தில் நடக்க விட்டு ஏதோ கொண்டு போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இந்த நிகழ்ச்சியில் அவருக்கு ஒரு பெரிய முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் சார், இப்போ அந்த ரோஜா சம்பவம், ரோஜா வந்து ரஜினி அவர்களை நேரடியாக அரசியலில் எதிர்த்து பேசினாங்க, அப்போ அவங்க பதவியில் இருந்தாங்க. ஆனால் இப்போ சந்திரபாபு நாயுடு பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரஜினியை விட்டு கொடுக்க வேணா, இவரும் சிறைக்கு சென்றபோது எல்லா முறையுமே ரஜினி அவர்கள் இங்கிருந்து அழுத்தம் கொடுத்தது, பேசினது எல்லாமே பண்ணும்பொழுது இந்த முறை அந்த கூட்டணி அமைஞ்சதற்கே அந்த டெல்லி அரசியலில் பின்னணியில் திரைமறைவில் வேலை செஞ்சது ரஜினி சார் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இப்போ போயிட்டு இருக்கு. அதெல்லாம் சும்மா ரசிகர்கள் சொல்கிற கதை. சந்திரபாபு நாயுடுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு ரஜினி பெரியாளா என்ன அரசியல், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரே வந்து சந்திரபாபு நாயுடு தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஏங்க, அவர் அவங்க மாமனாரையே காலி பண்ணிட்டு வந்தவருங்க. என்டிஆரே ஒருத்தர் வந்து, என்டிஆருக்கு அவ்வளோ செல்வாக்கு இருந்துச்சு, அவரை கடவுள்னே கும்பிட்டுக்கிட்டு இருந்த ஊர் அது. அங்கே வந்து என்டிஆரே காலி பண்ணிட்டு அவர் வந்து உட்காந்தாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய அரசியல் தந்திரம் அவருக்குள்ளே இருக்கும். இப்போ அவருக்கு போய் ரஜினி எல்லாம் அந்த கூட்டணி பேசி விட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. அது அவங்களுக்குள்ள பேசி அவர் பிஜேபி கூட்டணிக்கு போனது, பவன் கல்யாணம் இணைத்தது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் சாதுரியம். அதில் ரஜினி எங்கேருந்து வந்தார் அவருடைய ரசிகர்கள் சொல்லுவாங்க, அதை நம்ம நம்ப முடியுமா? ஓகே சார், அவர்கள் சொல்லட்டும் சார். ஆனால் இந்த மேடையில் மோடி அவர்கள் பார்க்கும்பொழுது டக்குன்னு சந்திரபாபு நாயுடு கூப்பிட்டு ரஜினியை காமிச்சது இதெல்லாம் அப்படியே வைரல் ஆகிட்டு இருக்கு சார். அந்த கிளிப்ஸ் எல்லாம் அதனால தான் அந்த கேள்விகளை வச்சேன். இன்னொரு புறம் கூலி படம் சார்ந்தும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார். கூலி படத்தில் ஃபகத் ஃபாசில் இணைந்து உள்ளார் அப்படிங்கிற ஒரு செய்தி உண்மையா சார்? அது நிச்சயமாக, அது பேன் இண்டியா படம் தானே. கூலி வந்து பேன் இண்டியா படம். ஏற்கனவே ஜெயிலர் வந்து ஒரு மிகப்பெரிய கிட் அடிச்சுது. அதற்கு பெரிய காரணம் வந்து பல மாநில நடிகர்கள் அதுக்குள்ளே இருந்தது தான். ஏற்கனவே ஃபகத் ஃபாசிலுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேர் இருக்குது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு சுற்றி சுற்றி அடிக்கிறார் அவர். ஸோ அதனால் அவரையும் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த நட்சத்திர அந்தஸ்துங்கிறது இன்னும் ஒரு படி மேலே போகுது அந்த படத்துக்கு. ஸோ அதனால் அவர் அதுக்குள்ளே வந்திருக்கிறாரு. மேலும் பல நடிகர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஸ்ருதிஹாசன் பேரும், யார் ஸ்ருதிஹாசனுடைய பேரும், ஸ்ருதிஹாசன் இருக்காங்க. ஸ்ருதிஹாசன் வந்து அனேகமாக ரஜினியினுடைய மகளாக நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
அவங்களும் படத்துக்குள்ளே இருக்காங்க. அப்புறம் பெரிய இந்தி நடிகர்கள்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அறிவிப்பு வரும்போது நிச்சயமாக அது வந்து ஒரு வெயிட்டான பார்சலாக இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. இப்போ ஹிந்தி பாலிவுட் நடிச்சு எல்லாருமே உள்ளே இருக்க போகிறான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அனௌன்ஸ் பண்ணி, ஒரு மிக நீண்ட இடைவெளி, என்ன காரணம் சார் படத்தில் என்ன? இல்லை, எப்போவுமே முன் தயாரிப்பு ரொம்ப முக்கியங்க. அவசர அவசரமாக எடுத்துகிட்டு இப்போ ரசிகர்கள் அப்டேட் கேட்குறாங்க, எப்போ ஷூட்டிங் போகிறீங்கன்னு கேட்குறாங்க அப்படின்லாம், அவங்களுக்காக நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்கன்னா படம் பண்டலாயிரும். அதனால் அவர் எப்போ தயாராகி ஷூட்டிங் போகலான்னு சொல்கிறாரோ அது வரைக்கும் காத்திருப்பதற்கு நிறுவனங்கள் தயாராக இருக்காங்க. படம் எடுக்கிற நிறுவனம் தானே சொல்லணும், அவங்க லோகேஷ் கனகராஜுக்கு அந்த வேணுங்கிற ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஜினியே வந்து எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும், கொஞ்சம் நீங்கள் ஒரு 2 மாதம் கழித்து பண்ணுங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் நடுவில் வந்து அவருடைய பர்சனல் வேலைகள், வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் இருக்குது. எப்போவுமே வந்து இமயமலைக்கு ஒரு ட்ராவல் போவார், அதுக்கப்புறம் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வருவார். ஸோ இதெல்லாம் அவர் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்து தான் அந்த ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நடுவில் ஒரு நாள் ஏதோ நல்ல நாள் அன்றைக்கி எடுத்துருங்கன்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல் இருந்தது, அது சொல்ல முடியாது. அநேகமாக நேற்று இன்றைக்கெல்லாம் ஒரு முகூர்த்த நாளாக இருந்ததுனால எங்கேயா வச்சு ஒரு ஷாட்டு கூட எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் நமக்கு தெரியல. பட்டு அவர் விரும்பினது அது. அவருக்கு போட்டியாளர் கமல் சார், ஆக்சுவலி ரஜினி கமல் மாமி இன்றைய தலைமுறையில் ஒரு சிம்பு தனுஷ் அது மாதிரி ஒப்பிட வேண்டியது. ஆனால் ரஜினி சார் கமல் சாரும் அந்த வேகத்தில் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் அந்த கேள்வி சார். கமல் சார், அடுத்தடுத்து படங்கள், அந்த அப்டேட்டுகள், கல்கி படத்தில் வந்த லுக்கு எல்லாரும் சோஷியல் மீடியாவில் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு உலகநாயகன் தெரியுமா, இதனால தான் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அதான், எல்லா கெட்டப்பும் பொருந்துகிற ஒரு ஆளாக அவர் இருக்கார். இதை வந்து நீங்கள் வேற ஒருத்தருக்கு போட்டிங்கன்னா அது பொருந்துமானா பொருந்தாது. கமலுக்கு தான் அது என்ன நீங்கள் பண்ணாலும் அதில் ஒரு பெரிய வியப்பையும் வித்தியாசத்தையும் காட்டுறவர் வந்து கமல். ஸோ அதில் வந்து இந்த கல்கி படத்தில் அந்த கடைசியாக வந்து அதை வந்து நிஜமாக ரொம்ப பிரமிப்பாக நான் பார்த்தேன். அந்த மேக்கப்பு, அந்த முக சுருக்கம், ஒரு 75 வயசு ஆள் எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கிறாரு. அப்படி வந்து அந்த க்ளோஸ்அப்பில் அவர் அந்த கரகர குரலில் பேசுறது, அதெல்லாம் அதுவே பெரிய மிரட்டலாக இருந்துச்சு. நிச்சயமாக கமலுக்கு வந்து கமல் அப்பேற்பட்டவர் இப்பேற்பட்டவரெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவர் அப்பேற்பட்டவர் தான் நடிப்பை பொறுத்தளவு. ஆனால் பேக் டு பேக் அடுத்து கமலோடைய அந்த படங்கள் சார், கமல் சாருடைய படங்கள் வந்து இப்போ இந்தியன் 2, தக் லைஃப், கல்கி, அடுத்து அன்பறிவு ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருக்கார் அப்படின்னு நீங்கள் பேசியிருந்தீங்க. இந்த அந்த வேகத்துக்கு என்ன சார் காரணம், அந்த விக்ரம் கொடுத்த வெற்றின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக நிச்சயமாக, விக்ரம் அதுக்கு முன்னாடியே அவர் ஸ்பீடானவர் தான். அவர் வந்து என்றைக்குமே சோர்ந்து உட்கார்ந்ததே. ஆனால் இந்த மாதிரி கதைக்களத்துக்கு அந்த ஒரு நீண்ட இடைவெளி தேவையில்லை சார். அந்த லுக் வைஸ் இப்போ இந்தியன் 2க்குலாம் ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம். அது ஒரு பெரிய மெனக்கடல் தான், அது ஒரு பக்கம். பட் பேசிக்கலாகவே அவர் வந்து ஒரு படத்தை பற்றி அனலைஸ் பண்ணுறது, அதுக்குள்ளே போகிறது, கதைகளை கேட்குறது, படங்களை பார்க்குறது, படிக்கிறது, இப்படியே தானே அவருடைய லைஃப் இருக்குது. அரசியலுங்கிறது இப்போ வந்து ஒட்டிக்கிச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சினிமாவை தவிர அவர் வேறு என்ன பண்ணார், முழு நேரமும் சினிமா தானே. அதனால் அவர் சோர்ந்து இருந்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது. புத்துணர்ச்சியை கொடுத்த படம் என்ன இதாக இருக்கலாம், வசூல் ரீதியாக ஒரு வெற்றி படம், பெரிய அளவில் வெற்றி. ஆமாம், எப்போவுமே அவர் சினிமா சினிமா சினிமான்னு போயிட்டு இருந்தவர் தானே. ஸோ அதனால் அவருக்கு இதெல்லாம் ஒரு புதுசே கிடையாது, நம்ம தான் அதை வந்து வியப்பாக பார்த்துட்டே இருக்கோம். மேபி அவர் வயசாகிட்டே இருக்கானா, அப்படி இன்னும் இளமைக்கே போகிறாருங்கிற மாதிரி பார்க்கலாம் சார், அந்த ஆங்கிளில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு புறம் இப்படி இவங்களை பற்றின அப்டேட்ஸ்க்கெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இவரை பற்றின அப்டேட்டுங்கும் போது சமீபத்தில் 1-2 வந்தது காணாமல் போயிடுச்சு. விடாமுயற்சி படம் ஈகோவால் தான் தடைப்பட்டு அப்படியே கிடக்கு அப்படின்னு பேசியிருக்கீங்க, என்ன தான் பிரச்சனை உண்மையிலே? இல்லை, இப்போ ஈகோலாம் மறந்துட்டு அடுத்த கட்ட நகர்வில் நிற்கிறாங்க. பட் அங்கேயும் ஒரு பெரிய முட்டுக்கட்டை விழுந்ததாக தகவல்கள் வருது. பட்டு ஆக்சுவலாக அந்த படக்குழுவே அங்கே போயிட்டாங்க, அஜித்துக்காக காத்திருக்காங்கங்கிற மாதிரிலாம் தகவல்கள் இருக்குது. பட் அதற்குள்ளே இன்னும் பல நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஈகோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அஜித்து கொடுத்துருக்கிறது இறுதி கெடு. நீங்கள் வந்து இதை இப்போ என்ன நீங்கள் பயன்படுத்திக்கலன்னா நான் என்னுடைய படங்களை முடிச்சுட்டு வந்து தான் அது இதுக்குள்ளே வருவேங்கிறத தெளிவாக அவர் சொல்லிட்டார். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ அதாவது ப்ரொடக்ஷன் தரப்புக்கும் அஜித் தரப்புக்கும் இடையே அந்த நடந்த கம்யூனிகேஷன் நான் தவறுன்னு எடுத்துக்கலாம். இல்லை, எல்லா வகையிலையுமே அவர் விரும்பின மாதிரி இல்லை. அது அவர் வந்து வேறு மாதிரி அந்த நிறுவனத்தை நினச்சார். பட் அவங்களுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்குது. அவங்களும் வந்து ஒரு படத்தை வேணும்னு தூக்கி போடுறவங்க கிடையாது. திடீர்னு வந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு நிறையா. அது முக்கியமாக லண்டனில் அவங்க இருக்கும்பொழுது அவங்க தொழிலில் ஏற்பட்ட ஒரு தொய்வு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிச்சு. மற்றபடி அவங்க இந்த படத்தை தூக்கி போடணும், ஷூட்டிங் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. சினிமாவில் அது ரொம்ப சகஜம். நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், அது வேற ஒன்றா வரும், அதை சமாளித்து நீங்கள் வர்றதுக்குள்ளே 4-5 மாதம் ஓடிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இந்த படத்துக்கு வந்திருக்கு. இன்னொன்று வந்து இப்போ ஒரு நிர்வாகம் லண்டனில் இருந்துக்கிட்டு இங்கே ஒருத்தரை முழுக்க முழுக்க நீங்கள் இதை பாருங்கன்னு போடும் பொழுது இவரை நீங்கள் முழுசாக நம்பணும்.
நீங்கள் இவரை நம்பாமல் இன்னொருத்தரை நீங்கள் ஒருத்தரை போட்டிங்கன்னா இந்த கிளாஸ் இங்கே வந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்து அவங்க அந்த நிறுவனத்துக்கே 4 CEO இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க, நீ இதை பார்த்துக்க, நீ இதை பார்த்துக்க, நீ இதை பார்த்துக்க, நான் ஆளாளுக்கு பொறுப்புகளை கொடுத்து இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு கிண்டும் போது ஒரு உப்புமாவாக மாறுது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, பட் இதெல்லாம் அவங்க சால்வ் பண்ணி வரணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்ன சார் இப்போ வலிமை அப்படின்னு, வலிமை அப்படின்னு ஊரே போய் கேட்டு ரசிகர்கள் என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இப்போ விடாமுயற்சி விடாமுயற்சின்னு கேட்டுகிட்டே இருக்காங்களா? இப்போ உண்மையிலே படம் இவ்வளோ நாள் ஷூட் பண்ணாங்களே சார், வரலாம் போய் ஷெட்டில் எடுத்தாங்க, அஜர்பைஜானில் புழுதி புயல் கிளம்பியது, அப்படிலாம் நிறைய புயலை கிளப்புனீங்க. ஆனால் படம் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க முதல்ல? படம் 50% எடுத்துட்டாங்க அவங்க, 50-60% கூட எடுத்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்னொரு 40% தான் இவங்க எடுக்க வேண்டியது இருக்குது. அதுலேயும் அஜித் எத்தனை நாள் நடிக்க வேண்டியது இருக்குன்னு தெரியல, அது இன்னும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஒரு 40%ல் மற்றவர்களை வச்சு எடுக்கிறது ஒரு 10% இவருது ஒரு 30% கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒன்று கூடி வந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக அது முடிஞ்சிடும். இப்போ டைரக்டர் ரொம்ப ஆர்வமாக இருக்கார், அவர் எல்லாமே பேக்கடாக அப்படியே இருக்கார், சொன்னீங்கன்னா போய் நின்றுவார் கேமரா. ஏன்னா வேறு வழி இல்லை சார், இப்போ இந்த நேரத்தில் ப்ரொடக்ஷன் தரப்போல் இந்த இந்த கருத்து முதல்ல டேரக்டரோட ஃபியூச்சரும் பாதிக்கப்படுதில்ல. அப்போ இவருனாவே படம் ப்ரொடக்ஷன் செலவு இழுத்துருவார், அல்லது பெரிதாக ரொம்ப லாங் கேப் எடுத்துருவாங்கிற ஒரு எண்ணம் வந்துருமோ? இல்லை, அது நம்ம ரசிகர்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி இருக்கும், இண்டஸ்ட்ரியிலேயே தெரியும்ல இவர் என்ன ஸ்கில்லோடு இருக்கார், இவரால் டிலேவா அல்லது மற்றவர்களால் டிலேவாங்கிறது உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் டைரக்டருடைய எதிர்காலம்லாம் ஒன்றும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி ஒரு கை தட்டினாலும் மாதிரி இரு கை தட்டினா தான் ஓசை வரும், எல்லோரும் சேர்ந்து சீக்கிரமாக விடாமுயற்சி அப்டேட் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.